நெடுங்காலையில் கொண்டு போய் என்ன பண்ணுவோம், இந்த பிட்டு பிட்டாக பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு பாருங்கள், இது மாதிரி வந்து மணிகளாக உருட்டிடுறோம். இதை வந்து மணிகளாக உருட்டி இதை வந்து கோர்த்து தரோம். இப்போ ஜாதக ரீதியாக அவங்க வந்து கருங்காலி மணி மாலை போடலாமா போடக்கூடாதா? ஏன்னா கருங்காலி மணியை வந்து ரெண்டு விஷயமா குறிக்கும். ஒன்று வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இந்த ஒரு புகழ் பெற வேண்டிய இப்போ சினிமா துறையில் இருக்கவங்களாம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் உருவேற்றும் பொழுது என்னென்னா, இந்த கருங்காலி மணி மாலைகளில் இந்த மந்திர அதிர்வலைகளும் பதிவாகும். இதை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப பாசிட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜிகளை இது வந்து உள்வாங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனுடைய தன்மையே இதுதான். ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த கருங்காலியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி மக்கள்கிட்ட அதை போய் சேரத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம், பழைய வீடியோலாம் போய் பார்த்தோம்னா தெரியும். அதனால் வந்து இப்போ கருங்காலிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கருங்காலி கட்டை, ஒரிஜினல் கருங்காலி கட்டைங்கிறது இப்படி தான் இருக்கும். இதனுடைய சத்தமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கட்டைகளை வர மாதிரி சத்தம் வராது, சத்தமே வேறு மாதிரி தான் கேட்குது. காரணம் என்னென்னா, இதுதான் வந்து ரொம்ப இது வந்து எங்களுடைய பாரம்பரியமாக இருந்த உலக்கையினுடைய துண்டு. இது இந்த ஒரு உலக்க துண்டு. ஆரம்ப காலகட்டங்களில் கோபுர கலசங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய மூலவருக்கும் நடு இணைப்பாக இதை தான் வைப்பாங்க. இது மாதிரி ஒரு கருங்காலி கட்டையை நட்டு அந்த கருங்காலி கட்டை மேலே தான் கலசத்தை வைப்பாங்க. இந்த கலசத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜைகள் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, பஞ்சபூதத்திலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அதிர்வலையிலையும் அந்த செம்பு கலசம் ஈர்த்துக்கும். அதிலிருந்து அந்த அதிர்வலைகளை இந்த கருங்காலி மரத்து வழியாக கீழே இருக்கக்கூடிய மூலவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும். அதுக்கான வேலையை அந்த கருங்காலி செய்யும். அதாவது பஞ்சபூத ஆற்றலை ஊடுருவி கொண்டு செல்லும் வேலையை இது செய்யும். அப்போ இந்த இப்போ இந்த கருங்காலியில் கொண்டு போய் என்ன பண்ணுவோம், இந்த பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு பாருங்கள், இது மாதிரி வந்து மணிகளாக உருட்டுறோம். இதை வந்து மணிகளாக உருட்டி இதை வந்து கோர்த்து தரோம். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரிஜினலாக வேணும். அதாவது கருங்காலி மணி மாலை வேணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியா மாட்டு நிறைய நிறுவனங்களில் வந்து இது கிடைக்குது. நாம் என்ன பண்ணுறோம், இது மாதிரி கொடுத்தே உருட்டுறோம். சேலமில் செவ்வாய்ப்பாட்டையில் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி மணிகள் உருட்டி தராங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்து இதை உருட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கைத்தில் கோர்த்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்னன்னா, அவங்களுடைய நல்ல நேரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்ப கூடுதலான பண்ணலாம். இப்போ ஜாதக ரீதியாக அவங்க வந்து கருங்காலி மணி மாலை போடலாமா போடக்கூடாதா? ஏன்னா கருங்காலி மணியை வந்து ரெண்டு விஷயமா குறிக்கும். ஒன்று வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இந்த ஒரு புகழ் பெற வேண்டிய இப்போ சினிமா துறையில் இருக்கவங்களாம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான பலன்களை தர மாதிரி நம்ம உருவாக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருங்காலி மணி மாலை எல்லாருமே போடலாம், தவறு கிடையாது. காரணம் என்னன்னா, பஞ்சபூத ஆற்றலை சமன்படுத்தி தரும் எனர்ஜி, ஒரு மேக்னட்டிக் எனர்ஜி வந்து உருவாக்கி தரக்கூடியதுதான் கருங்காலி மணி மாலை. ஸோ அது எல்லாருமே பயன்படுத்தலாம், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனாலும் குறிப்பாக எந்த ஒரு பொருளுமே, இப்போது ஒரு துணிக்கடைக்கு போகிறோம், ஒரு நகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா, தேவை இருக்கும்போது அதை வாங்கி பயன்படுத்தும். இந்த இதை பயன்படுத்தினா நமக்கு அடுத்த லெவலில் ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அதை பயன்படுத்தாலும் ஒரு யூஸ் இருக்குது. சும்மா தேவையெல்லாம் ஒரு முதலீடு போட்டு வாங்கி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? அது மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு இந்த மணி மாலை மிகப்பெரிய வெற்றியை தருமா அப்படின்னு செக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். இல்லை அப்படின்னா, இல்லை போடக்கூடாதா, ஜாதகத்தில் போடக்கூடாதுன்றதான், ஜாதகத்தெல்லாம் போடக்கூடாது போடணுங்கிறதெல்லாம் எந்த இதுவுமே நம்ம சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, மூலிகைகள் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுங்கிறது நம்மளுடைய சித்தாந்தமே அதுதான். மூலிகைகள் வந்து கிரகங்களுக்கு அப்பாற்பட்டது, இறையாற்றலுக்கு அப்பாற்பட்டது, பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. அதனால் ஜாதகம் அதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. இப்போ மூலிகைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வித்தைகள் எல்லாமே பலிதமாகுதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இதே விஷயமே அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி வந்து இந்த கருங்காலி மணி மாலைகளை பொறுத்த வரலாம், அவங்க இந்த விஷயங்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகளோடு இல்லாமல் இறைவனை முழுமையாக நம்பி இறைவனுடைய வழிபாட்டிற்காக பயன்படுத்தும் பொழுதோ, இல்லை ஜப மாலையாக புரியல, மற்ற மாலைகளை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, மந்திரங்களை சொல்கிறீங்க அப்படின்னா, மந்திரங்களை உருவேற்றி வைக்கும் பொழுது அது உங்கள் மனசில் நிற்கும். இதை நீங்கள் உருவேற்றும் பொழுது என்னென்னா, இந்த கருங்காலி மணி மாலைகளில் இந்த மந்திர அதிர்வலைகளும் பதிவாகும். அப்போ இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த விஷயத்தை வச்சு இந்த பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறோம், ஓம் நமசிவாய, ஓம் நமோ நாராயணா, இல்லை நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலையும் எனக்கு வெற்றி கிடைக்கணும், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எனக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கணும், எல்லா விதமான அதிர்ஷ்டமும் எனக்கு கிடைக்கணும், நவகிரகங்களோட நன்மைகள் எனக்கு நடக்கணும், நீங்கள் தினந்தோறும் இதை வச்சு வச்சு பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண, இதுக்குள்ளார இந்த பாசிட்டிவ் அதிர்வலைகள் உருவாகும். இதை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப பாசிட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜிகளை இது வந்து உள்வாங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனுடைய தன்மையே இதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்களை அதிகமாக இருக்கக்கூடியது கருங்காலி மணி மாலை. அந்த கருங்காலி மணி மாலைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். எல்லாருமே பயன்படுத்தலாம். சிறிய குழந்தைகள் இருந்து இப்போ பாருங்கள், அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மைகள்லாம் செய்வாங்க, அதெல்லாம் குழந்தைகள்லாம் வச்சு வாயில் வச்சு விளையாடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. ஸோ இப்போ கருங்காலி மணி மாலைகள் மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியது, அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதும் கருங்காலி மாலைகள் தான்.
இப்போது நீ ஒரு சில துறைகளில் மிக ஜெயிச்சுட்டு இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூட்சமத்தை பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பிரேஸ்லெட்டாக போட்டுக்கோங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாலையாக போட்டுக்கோங்க, அல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு மணியை மட்டும் ருத்ராட்சம் மாதிரி இந்த கழுத்தில் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு தொடர்பு, அதாவது இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. ஜாதக ரீதியாக எனக்கு ஜாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது வந்து வேலை செய்யும். இல்லை ஜாதகம் நல்லா இருக்குது, நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சாலும் இது வேலை செய்யும். எனக்கு கெட்டதெல்லாம் நடக்க போகுதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதுலேருந்து நான் பாதுகாப்பு பண்ணிக்கணும்னாலும் இது செய்யும். ஸோ அப்போ இது வந்து மல்டிபுளாக எல்லா விதமான வேலைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ கருங்காலி மணி மாலையை பொறுத்தவரையிலும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கருங்காலி மாலைகள் வந்து அனைவரும் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடங்கள்லேயுமே ஒரு கரை இருக்குது அப்படின்னா அதை அடித்து தேய்ச்சி துவைச்சா தான் வெளில போகும். அதுபோல் கருங்காலி மணி மாலைகளை போட்டதுமே உடனடியாக குபேரர் வந்து அள்ளி கொடுக்க மாட்டார், ஒரு சில துன்பங்களை கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இதை கழட்டாமே நீங்கள் இருக்கிறீங்களான்னு ஒரு சோதனை கூட கொடுப்பாங்க. உடனே இதை போட்டதுலேருந்து ரெண்டு நாளாக வீட்டில் சண்டைன்னு கழட்டிட்டிங்கன்னா அது யூஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம், எந்த ஒரு செயலுமே ஒரு வலிக்கு பிறகு தான் சரியாகும். ஒரு நோயாக இருந்தாலும் கூட ஒரு வலி, ஒரு ஆப்ரேஷனோ அல்லது ஒரு ஊசியோ ஏதாவது ஒரு மாற்று வலி வந்ததுக்கப்புறமா தான் அந்த நோய் குணமாகும். அதுபோல் எந்த ஒரு செயலுமே ஒரு ஏற்ற ஒரு ஒரு சின்ன வலிக்கு பிறகு சரியாகும். அதனால் முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி பெறலாம். இப்போ கருங்காலி மணி மாலைகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நன்மைகளையும் தரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.